incredible. Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க், கிச்சன் வந்து ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அடிக்கடி கிச்சனுக்கு நம்ம திங்ஸ் வாங்குவோம், அப்படி வாங்கும்போது நமக்கே தெரியாமல் கிச்சன் வந்து கிளம்சி ஆகிரும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னே நம்மளுக்கு புரியவே புரியாது. என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 8x8 தான். மறுபடியும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் பார்க்குற கொஞ்சமாவது மினிமலாக தெரியும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு ரெண்டு பொருள் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லை, நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ட்ரே வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து பெரிய பிளேட் ஸ்டாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லர் மிஷின் வச்சு ஹோல் போட்டு கட்டை சொருகி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணால் வாலும் டேமேஜ் ஆகாது, நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரிசீவ் ஆச்சு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் இந்த பெரிய பிளேட் ஸ்டாண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. இதில் வந்து குக்கிங் பாட்டு, சர்விங் பாட்ஸு, கப், மக்கு, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். பிளேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்டாண்டு, சின்ன பிளேட்டுக்கெலாம் வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து கரண்டி வைக்கிறது, இன்னொரு சைடில் கப் வைக்கிறதுன்னு நல்லா பெருசாகவே வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் தான் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு 1 hour ஆச்சு. நான், ஹஸ்பண்ட், பாப்பா மூணு பேர் உட்காந்து நைட் டைமில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா வால்லையும் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ட்டோம். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க பொருள் மட்டும்தான் வச்சுக்க முடியுமே தவிர புதுசாக வாங்கினா எந்த பொருளும் வைக்க முடியாது. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்ததும் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் இருந்தது, இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுவே பெரிய கிளம்சியாக தெரியுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரீசெண்ட் டேஸில் புதுசாக செராமிக் கப் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ செராமிக் கிளாஸ் வர ஐட்டம்லாம் உடன் ட்ரேடையும், மீதி இருக்க திங்ஸ் தான் வந்து பிளேட் கப் ஸ்டாண்ட்லேயும் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு நாளில் ஃபிக்ஸ் பண்ணோம். பிளேட் ஸ்டாண்டுக்கு ட்ரில்லிங் மிஷின் போடும்போது அந்த தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா இது மேலே படிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாட்டி வைப் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளேட் ஸ்டாண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஏன்னா கவுண்டர் டாப் மேலே திங்ஸ்லாம் வந்து கிளம்சியாக இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அங்கே இருக்க செராமிக் ஐட்டம்ஸை இங்கே கொண்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டில் பெரிய பிளேட்ஸ்லாம் ஒரு ஸ்டாண்ட்லேயும், மீடியம் சைஸ் பிளேட்ஸ்லாம் ஒரு ஸ்டாண்ட்லேயும், சின்ன பிளேட்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட்லேயும் தனித்தனியாக வந்து பிரித்து அரேஞ்ச் பண்ணேன். அடுத்து இந்த சின்ன ட்ரே ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து மீடியம் சைஸ் பவுலும் இன்னொன்றில் வந்து ஸ்மால் சைஸ் பவுலும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பெரிய ட்ரேயில் பார்த்தீங்கன்னா செராமிக் கிளாஸ்வேர், சர்விங் வேர்லாம் ஒரு லைனாகவும், அதுக்கு மேலே குக்வேர், அது கூடவே வந்து புட்டு மேக்கர், ஃபில்டர் காஃபி மேக்கர்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர், ஸ்பூன் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. கப் ஹோல்டரில் வந்து சில்வர் கப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்பூன் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தேன், வடிகட்டி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது, தாளிப்பு கரண்டி எல்லாமே ஒரே இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து வியூ இப்படி தான் இருக்குது அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ பிளேட் ஸ்டாண்டில் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இந்த உட்டன் ரேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கான ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதில் வந்து செராமிக் கிளாஸ்வேர் தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நல்லா உயரமாக வச்சு ஸ்டர்டியாக அடிச்சிருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கீழும் விழுகாது, லேகனும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கிச்சனுக்கு ஒரு நல்ல டெக்கோர் பீஸாகவும் இருக்கும். மேலே வந்து புதுசாக வாங்கின பிளேட்டு, கப்பு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப் வச்சுட்டேன். கீழே எங்கிட்ட இருக்க காஃபி மக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். மார்னிங் டைமில் காஃபி குடிக்கும்போது எடுத்து ஆக்சஸ் பண்ணுறக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அட் த சேம் டைம் பார்க்குறக்கும் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக்கலாமே அப்படின்னு வந்து வெளியில் இருக்க ஒரு மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலருக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி இருந்ததா அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட் அப்படிங்கிற ஒரு டெக்கோர் பீஸும் வந்து வாங்கியிருந்தேன். பின்னாடி வந்து டபுள்
டேப் போட்டு அதை வந்து நல்லா செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த பிளேட்டு கப் ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. நான் அரேஞ்ச் பண்ண அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டோம். பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுறக்கு டெய்லி வீட்டுக்கு வருவான். அவன் வரும்போது லேகனும் வந்து நானும் படிக்கிறாமா அப்படின்னு சொல்லி டெய்லி அவன் கூட உட்காந்து படிச்சிட்ருக்கான். இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஒர்க்லாம் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தனும், அதுபடி எல்லாமே முடித்தாச்சு. இதை கொஞ்ச நாளாக வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன், ஃபைனலாக இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணும், அந்த ஒர்க்லாம் நாளைக்கு தான் பார்க்கணும். இதுக்கு மேலே டின்னர் ரெடி பண்ணுற ஒர்க் தான். டின்னருக்கு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணி முட்டை கிரேவி வந்து வைக்க போகிறேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு 6 முட்டை அதுக்கு வேக போட்டாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் முந்திரி பேஸ்ட்டும் அரைச்சி ஊற்றி பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நார்மலாக செய்யறதுல கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமே தவிர ரொம்ப செய்ய முடியாத அளவுக்குலாம் வேலை இருக்காது. ஸோ தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளித்து விடுறக்கு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கோங்க. நம்ம தாளித்து விட்டுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தக்காளியை கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 முந்திரியை வந்து ஊற வச்சுருந்தேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி தக்காளியில் வந்து சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக விட்டுருங்க. இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த தேங்காய் பாலும் நம்ம கடைசியாக கொடுக்க போகிற ஒரு தாளிப்பு தான். இடியாப்பத்தோட மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுக்கும்போது தண்ணி லைட்டாக சூடாக வச்சு தேங்காயில் அரைச்சி ஊற்றி பால் எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்துடும். நான் மொத்தம் 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையும் தோல் வச்சு இந்த மாதிரி கீரை போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க முட்டை, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்துட்டு இறக்கிடலாம். இது ஒரு வாட்டி பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற எண்ணெயே போட்டுக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடுங்க. இது வந்து கிளற வேண்டாம், அப்படியே வச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இன்னொரு அடுப்பில் கடை கடைன்னு இடியாப்பமும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவுக்கு 1
கப் மாவுக்கு 1/2 கப் வந்து தண்ணி, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் 1/2 கப் மாவு எடுத்திருக்கனால 2.5 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு மாவு வந்து பதம் வந்து என்ன மாதிரி வருதோ அதை பொறுத்து வந்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி நிறையா குடிக்கும், ஒவ்வொரு மாவு வந்து கம்மியாக குடிக்கும். ஸோ கையில் நீங்கள் பிடிச்சு பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து பரட்டிக்கலாம். ஸோ எனக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகியாச்சு, ஆற வச்சு நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இந்த முறுக்கு பிழியறது தான் இருக்குது, அதுலேயே வந்து நான் இடியாப்பமும் வந்து பிழிஞ்சுக்குவேன். இடியாப்பம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசையிறதுனால ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அன்னைக்கு லேகன் பார்த்தீங்கன்னா இடியாப்பம்மை வந்து நூடுல்ஸ்ன்னு நினச்சி சாப்பிட்ருந்தான். எப்படியோ ஒன்று அவங்க சாப்பிட்டா நமக்கு ஹாப்பி தான். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் வித் மைல்டான ஒரு எக் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அகைன் கிச்சன் கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப், பேண்ட்ரி இந்த ரெண்டு எப்பயுமே கிளம்சி ஆகாது. கீழே பொருள் வச்சிருக்க இடம் மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் கிளம்சி ஆகிடுது. எவ்வளோ வாட்டி பெயிண்ட் அடிச்சு ஆனால் ஜாமானத்தை எடுத்து எடுத்து வைக்கிறனால அந்த பெயிண்ட்டும் சீக்கிரம் போயிடுது. அதனால் நான் வந்து இந்த ரீயூசபிள் மேட் வாங்கி போடலான்னு டிசைட் பண்ணி லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டுக்கு வந்து ஓகே தான் வாங்கிட்டேன். ஸோ ஒரு டைம் நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது, ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு அழுக்காகும் போது எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டேன், மீதி இருக்க இந்த ரெண்டு ஸ்பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எல்லாம் போட்டு செட் பண்ணிட்டேன். கீழே பாத்திரம் வைக்கிற இடத்துல ஒரு கடப்பாக்கல் போட்டு ரெண்டு செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு ட்ரே வச்சு பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாப்பர், தேங்காய் திருவதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் பெரிய மிக்ஸி, அதோட ஜார், எங்கிட்ட இருக்க எல்லா குக்கர் வெரைட்டிஸும் இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கிட்ட இந்த பிளேட் ஸ்டாண்ட் எல்லாமே இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு அதில் இருக்க என்கிட்ட இருக்க கடாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி எல்லாமே நார்மலாக பிளேட் வைக்கிறதுக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க காஸ்ட் அயன் அயன் கடாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னொன்றில் வந்து சில்வர், அதுக்கப்புறம் வந்து செராமிக் கோட்டட் அந்த மாதிரி இருக்க கடாய்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கிச்சனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சன் வந்து கிளம்சியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், பார்க்குறக்கும் வந்து நியூவாக சமைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பிளேட் ஸ்டாண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க மண் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து இரும்பு பாத்திரம், இட்லி பாத்திரம்லாம் வந்து ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான கூட வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் புதுசாக பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது கிடையாது, அதனால் எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. அதே மாதிரி வால் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. ஒரு வழியாக 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பார்க்குறக்கே எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து லன்ச் டைம், குயிக்காக வந்து லன்ச் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் நாட்டுக்கோழி வந்து எடுத்திருந்தாங்க. பாதி வந்து யூஸ்வலாக நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். நான் எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து அரைச்சி கறி வேக போட்டிருந்தாலும் வந்து ஊற்றிட்டா. இன்னொரு பாதியில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஈரோடு நல்லாம்பட்டி சிக்கன்
வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்தரைச்சு செய்யணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 2-3 கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு லைட்டாக மணம் வர வரை வறுத்துட்டு இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா முருகலாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருக விட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு வாசம் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதை வந்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு மண் சட்டியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி சூடு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் சூடு வந்து குறையும். அதில் வந்து ஒரு 10 வரமிளகாய் விதையை உதுத்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதை கூட சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிச்சு விட்டுருந்த வெங்காயம் மரமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட 1 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குழையணும். இப்போது இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ வந்து நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு வரமிளகாவில் இருக்க காரம் போதும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வரமிளகாய் தூள் சேர்க்காதீங்க. எங்கள் வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து போட்டேன். இது நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டு நாட்டுக்கோழி வந்து நல்லா வேகணும். அதனால நான் ஒரு 2 கப் வந்து தண்ணி விட்டேன். இதே பிராய்லர் கோழியில் செய்யலாம். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு வேக வச்சிங்கனாலே சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ மூடி வச்சிடலாம். இது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் சாதமும் வந்து அரைச்சி வச்சிட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி ஆல்ரெடி சேனலில் இருக்கு. கார்ட்ஸை வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா நல்லா ஆறிச்சு. அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் ஊர் சைடில் வைக்கிற இந்த மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புக்கெலாம் நாங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தான் தூவி இறக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதை இறக்கி வச்சிட்டேன். சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கறி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து கறிக்குள்ளே வந்து நல்லா இறங்க கொஞ்சம் நேரம் வெந்து. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து திக்காகிரும். இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமானது கடைசியாக கொடுக்க போகிற இந்த தாளிப்பு தான். இதுதான் மற்ற கிரேவிஸ்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா நிறமானதுக்கப்புறம் கடைசியாக வந்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து கறிக்குள்ளே வந்து இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம்தான் நல்லா வந்து திக்காகிடுச்சு. இது இன்னுமே வேணா ட்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு இறக்கிட்டேன். சாதத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும். மண் சட்டி அப்படிங்கிறனால அடுப்பு ஆஃப்னதுக்கப்புறமும் வந்து இந்த கறி நல்லா கொதிச்சுட்டே இருந்தது. சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. சுட சுட சாதம் வச்சு நல்லாம்பட்டி சிக்கன் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.